என் அன்பு குழந்தையே, இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். கலங்காதே, உன் சாயப்பா நான் துணை நிற்பேன். உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். என் பிள்ளை, ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாய் என்று. கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது. அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா. யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினா உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா. உன் தன்மையை மாற்ற நான் போராடி கொண்டிருக்கின்றேன். யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே. ஆதலா, நீ அதை கண்டு கொள்ளாதே. உனக்கு பக்கபலமாக என்றும் உன் சாகப்பா நான் இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் தேடித் தருவேன். என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன். வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இது மனித வாழ்க்கை. நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது இந்த சாகி தரும் வெற்றி வாழ்க்கை. கலங்காதே தங்கமே. சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. எவர் குடும்பத்தையும் கிடைத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள். ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள். நானே கதியின்றி இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டுவிடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கலங்காதே. வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே தங்கமே. கலங்கி நிற்காதே. நமது எண்ணங்களே நம் செயலில் வருகின்றது. நமது செயல்களே நமது நடத்தையாக மாறுகின்றது. நமது நடத்தையே பழக்கமாகின்றது. நமது பழக்கமே வழக்கமாக ஆகுகின்றது. அந்த வழக்கமே வாழ்க்கையாகின்றது. எனவே நமது எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். கூடவே உயர்ந்த சிந்தனையை எப்போதும் கொண்டிருங்கள். எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும். யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே. என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள். அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது. கொடுத்தது தர்மம், கைவிடாது. எடுத்தது பாவம், எப்போதும் கை கொடுக்காது. எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே. உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது. எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன். பின் ஏன் கலங்குகின்றாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்கமே. கலங்காதே. நம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது. நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும். நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும். பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும். இதுதான் கர்மா குழந்தையே. அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள். அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். அது எதுவானாலும் சரி, இன்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம். இன்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம். உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்துகொள். வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் தொடங்குங்கள். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே. கலங்காதே. அன்பு குழந்தையே, பசி வயிற்றை கிள்ளும் போது, தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது, போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது, மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது, மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது. நம்மை பற்றி உணராதவர்கள்
நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள், நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள், இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும். ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள், நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள், நம்முடைய நலத்தை நாடுபவர்கள், இந்த மூன்று பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது. விரோதியை நம்பலாம், ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது, மன்னிக்கவும் கூடாது. ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நமக்கு நல்லது. இல்லையே, அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே. கடைசி வரை நம்பிக்கையை இழக்காதே. ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். அடுத்த வரை பல முறை இடை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை. அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது. எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே. அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம் குழந்தையே. பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது. சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது. வாழ்க்கையில் இருக்கும் வலிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடும். போனதெல்லாம் போகட்டும், வரும் பொழுது நல்லதாக அமையட்டும். தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே, எதுவும் முடிவு அல்ல, எல்லாமே அடுத்த நல்லதற்கான தொடக்கமே. மகிழ்ச்சியுடன் இரு, நலமுடன் வாழப் போகின்றார். இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது. இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும். கவலைப்படாதே, உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்திய தீருவேன். என் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று உனக்குண்டு தங்கமே. நீ நன்றாக இருப்பாய். நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்றாய். உனக்கு ஆறுதலாக உன் சாகப்பா நான் என்றும் இருப்பேன். தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை, ஆனால் நீரில் முழுகும் போது நீ மரத்தை பிடித்து கொள்வாய். தங்கத்தை பார்க்கக்கூட மாட்டாய். தேவைப்படும் போது தான் பொருளின் மதிப்பு புரிகிறது. உன் கெட்ட காலங்கள் விலகும். உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது தங்கமே. வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும், கலங்காதே. நீ முயற்சி செய்தும் உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே. உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும். இந்த சாகப்பா நான் கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு முயற்சி செய், உனக்கான வெற்றி கிடைக்கும். நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும். நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். அன்பு குழந்தையே, நீ தவறிழைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே. ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடும். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தங்கமே. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன். கவலைப்படாதே. உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல், ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள். உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளேன், கலங்காதே. உன் எதிர்காலம் நன்றாக இருக்கின்றது. நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் தங்கமே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் சாகப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றா? அந்த நேரத்தில் என்னுடன் பேசு. நான் உனக்கான ஒரு தீர்வை தருவேன். உனக்கான தவம் முடிவடைய உள்ளது. நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக அற்புதங்கள் நிகழப்போகின்றது. உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு தங்கமே. உன் வாழ்வில் ஒரு மோசமான நிகழ்வை கொண்டு உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடாதே. நிகழ்ந்ததை மறந்துவிடு. உன் எதிர்காலத்தை உருவாக்குபவன் நானே. நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்வை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். என் தங்கமே, தயவு செய்து விலங்குகளை பறவைகளை காயப்படுத்தாதே. நீ வீட்டிற்கு திரும்பி வருகின்றாய் என உன் பிள்ளைகள் காத்திருப்பதைப் போலவே அவைகளுக்கும் குடும்பம் இருக்கின்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள். உனக்கு நீயே நேர்மையாயிருக்கும் போது
பயமும் இல்லை, யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை தங்கமே. ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடியை எடுத்து வை. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். இருக்கும் வரை அன்பாயிரு. வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டும்தான். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது நிச்சயம் கற்றுத்தரும். நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயம் கைவிட மாட்டேன் தங்கமே. என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். கெட்டவனாயிருப்பவனுக்கும் நல்லவனாயிருப்பவனுக்கும் வேதனையே இல்லை. நல்லதற்கும் கெட்டதற்கும் நடுவே அகப்பட்டு கொண்டவன்தான் பாவி. அவனுக்குத்தான் புலம்பல் அதிகம். மனிதரில் நாய்கள் உண்டு, மனிதரில் நரிகளும் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு. ஜாக்கிரதையாக பழகு. உன் உறவுகள் உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன். நாடி வந்தோரை நல்வாழ்வு வாழ வைப்பது தான் எனது வேலை. உணர்வை கொடுக்கும் ஆன்மா எப்போதும் உறங்குவதில்லை. யாராவது வாழ்க்கை எப்படி போகின்றது என்று கேட்டா, நன்றாக போகின்றது என்று சொல். நீ சொன்னபடியே உன் வாழ்க்கை அமையும். உன் நிகழ்காலத்தில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானா, கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் இருந்தே நம்பிக்கையுடன் துவங்குங்கள். இதுவே சிறப்பான துவக்கமாக அமையும். காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள். ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முற்றடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும். ஒருவரின் வாய்ப்பை பறிப்பதன் மூலம் அவரின் வெற்றியை தடுத்துவிட முடியாது. ஆம், பறவையின் கூட்டத்தை தான் கலைக்க முடியும். அது பறக்கும் போது ஆகாயத்தை கலைக்க முடியாது. கடவுளிடம் சரணாகதி அடையும் போது உன் பாவங்கள் நீங்குகின்றன. மற்றவர்களை அவமதிப்பது மிக கொடிய செயலாகும். அதை ஒருபோதும் செய்யாதே குழந்தையே. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. முடியாதது என்று எதுவும் இல்லை. முடியாது என்பதை பிறகு சிந்தி, எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் சிந்தித்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயம். இந்த சாகியை நம்பியோர்க்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது. என் தங்கமே, உன் வாழ்வில் உள்ள எண்ணல்களை போக்குவேன். நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும். வெற்றி உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும். வாழ்க்கை குறுகியது. மகிழ்ச்சியாக வாழுங்கள். நட்பு அன்பு அரிதானது, அதை பற்றி கொள்ளுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். ஆனால் ஒருபோதும் உங்களை இழந்து விடாதீர்கள். வெற்றி என்பது இருட்டு அறையில் தேட வேண்டிய குண்டூசியை போன்றது. தேடினால்தான் அது கிடைக்கும் குழந்தையே. முயற்சி செய். நான் உன் பக்கத்தில் இருந்து அதை வெற்றியடைய செய்வேன். நமது சிந்தனையையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி ஒற்றை குறிக்கோளை நோக்கி செல்லும் போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். தியானத்தின் நோக்கம் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்ல, எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருப்பது. முயற்சி எவனுடையதாக இருந்தாலும் முடிவு கடவுளுடையதாகவே இருக்கின்றது. வாழ்க்கையில் துன்பப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித்தருவேன். இமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். சாய் சச்சரிதம் வாசிப்பதனாலோ கேட்பதாலோ உங்களுக்கு நடக்க இருக்கும் தடங்கள் தீயது எல்லாம் காணாமல் போகும். உங்கள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே என்னப்படி நிறைவேறும். உங்களால் முடிந்தவரை
சாய் சச்சரிதம் என்ற புனித நூலில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயம் படியுங்கள். நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.